ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ளே தமிழகம் இன்றைக்கு நம்ம சேனலில் டாப் ஃபைவான ஆன மோஸ்ட் ஸ்கேரியஸ்டான ஹாரர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம் மெயினாக நம்ம தி கான்ஜூரிங் அண்ட் நம்ப இன்சீடியஸ் அந்த என்டைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம ஹாலிவுட்ல இன்னும் பயங்கரமாக சில ஸ்கேரியஸ்டான மூவிஸ்லாம் இருக்குது சிலதுலாம் ரொம்ப பழசு ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாரர் வைஸில் அவங்க தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ஸோ அது என்னென்ன மூவிஸ் தமிழில் இருக்கா இங்கிலீஷில் அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம் வாங்க தேடா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்டி இடத்துல இருக்க நம்ம ஹெட் மூவி தான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆனது ஐம் டிபிள்யூ செவன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் தந்துருக்காங்க என்டைய பேரும் இங்கிலீஷில் மட்டும் தான் அவைபிளாக இருக்குது ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போது இது ஒரு ஹாரர் மூவின்னு எனக்கு தெரியாது ஸோ நான் பாட்டுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்டிங் ஏ டூ ஃபோர் லோக்கோ பார்த்தோன்னே ஓ கண்டிப்பாக ஏதோ ஒரு கிரேஸியே அண்ட் என்ன சொல் வினோதமான ஒரு மூவியாக இருக்க போது மட்டும் தெரிஞ்சுது அண்ட் அப்படியே ஸ்டார்டிங் ஃபுல்லாக ட்ராமா வைஸாக தான் போவோம் என் ஒரு ஃபேமிலியை காமிப்பாங்க திடீர்னு நம்ம ஹீரோ பாட்டும் அவங்க தங்கச்சி இருப்பாள் ஸோ அவள் இறந்துருவா அது எப்படி இறந்துருக்கா அது எல்லாத்தையும் படத்தை ஒரு ஸ்டோரி அப்படின்லாம் பார்க்கும்போது அதுவே செம்ம கிருப்பியாக இருக்கும் என்னடா இப்படி சா வச்சுருக்கீங்கன்னு அண்ட் அப்படியே போக போக ஃபைனலாக ஒரு ரிவியூல் ஆகும் பார்த்தீங்களா அங்கே தான் என்டர் ஹாரரே இருக்கு ஸோ அது செம்மையாக இருந்திருக்கு அண்ட் பர்சனலாக நான் பார்க்கும்போது நானே பயந்துருக்கேன் அதனால தான் இந்த படம் நான் நம்ம லிஸ்ட்டே டெஃபினட்டாக எடுத்திருக்கேன் அண்டு நிறைய பேர் பார்த்தவங்களுக்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைக் அந்த ஹாரர் வைஸில் அவங்க செம்மையாக கொண்டு போயிட்டாங்க சில பேருக்கு மூவி பிடிக்காமலேயும் போயிருக்கு ட்ராமா வைஸாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஆனால் என்டையர் மூவியோட ஒர்த்து வந்து அந்த கிளைமேக்ஸில் தான் இருக்கு ஸோ அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக கிளைமேக்ஸ் வரையும் பாருங்க ஒன் ஆஃப் த बेस्ट हार मूवी नहीं एक्सपीरियंस पड़ ला நம்ம சில ஃபோர்த் இடத்துல இருக்கிற நம்ம சினிஸ்டர் மூவி தான் டூ தௌசண்ட் டுவெலில் ரிலீஸ் ஆனது எம் டிபிள்யூ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் வெயிட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இந்த படம் நம்ம தமிழ் டப்ளியூ அவைலபிளாக இருக்குது படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைம் ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ்லாம் இருப்பார் பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம ஹீரோவும் அண்ட் அவருக்கு வந்து ஒரு வீடு பற்றி தெரிய வரும் ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி அது என்ன ரீசன்னு யாருக்கும் தெரியாது ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு புக் எழுதலாமேன்னு சொல்லி இவர் அவர் ஃபேமிலியோடு அந்த வீட்டில் போய் வாழ ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா அவர் போனோடனே நிறைய வித் வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கும் அண்ட் அட் அ டைம் இவரும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போய் எப்படி அந்த ஃபேமிலி இறந்துருக்குன்னு அண்ட் இவளுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும் ஸோ ஃபைனலாக என்ன நடக்குது ஏன்னா ஃபேமிலி பேஸ்டு அண்ட் ஒரு ஹாண்டட் ஆன ஹவுஸ் அந்த மாதிரி மூவியாக தெரியிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அந்த ஹொரர் வைஸில் டாப் மோஸ்ட் பீக் குறியும் கொண்டு போயிட்டாங்க கிளைமேக்ஸ்லாம் இருக்கிறது அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் மூவி என்டையார் பார்க்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட்ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்மள சில தேர்ட் இடத்துல இருக்க ரேக் மூவி தான் டூ தௌசண்ட் செவனில் ரிலீஸ் ரிலீஸானது ஐஎம்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் என்டயர் மூவி நம்ம இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலாக என்டையர் மூவி வந்து ஹொரருன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஜாம்பி கேட்டகிரி தான் ஆனால் அந்த ஜாம்பியிலே வந்து ஸ்பீக்கான ஒரு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஸோ கச்ச வரைக்கும் இது ஜாம்பீஸா இல்லை அது பேயானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத லெவலோ இருப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ரெக் என்னென்ன ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது ஸோ அதான் வந்து படத்தோட கான்செப்ட்டு ஒரு லேட் நைட்டாக வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் கூட வந்து ஒரு லேடி இருப்பாங்க தான் வந்து இந்த மாதிரி ஃபுல் டிவி ஷோக்காக எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்ட் ஃபைனலாக இந்த இன்டர்வியூ அப்படியே ஒரு வீட்டுள்ளே போவாங்க திடீர்னு அந்த வீட்டை ஃபுல்லாக சீல் பண்ணிடுவாங்க வீட்டை ஃபுல் என்டர் ஒரு சம அப்பார்ட்மெண்ட்டே இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் நடக்குது அது எல்லாமே நீங்கள் இந்த ரெக்கார்டிங் ரேட்டிங் மூலியமாக பார்த்துட்டு இருப்பீங்க பயதவே என்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் கேட்டகிரியான மூவி ஆனால் டாப் மோஸ்ட் இருக்கும் ஹாரர் எங்கே இருக்குன்னா அது நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்மளுக்கு அள்ளு இருக்காது அந்த லெவலில் நம்மளை பயமுத்திருப்பாங்க ஆன்ஸ்ட் நம்பிள் இஸ்ல செகண்ட் இடத்துல இருக்க நம்ம பெனார்மல் ஆக்டிவிட்டி மூவி தான் டூ தௌசண்ட் செவனில் ரிலீஸ் ஆனது அண்ட் ஐஎம் ட்ளியூ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படம் கூட இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அண்ட் இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட் பட்ஜெட்டில் எடுத்த மூவி அண்ட் டாப் மோஸ்ட் ரெவன்யூ எடுத்த மூவின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தோட ரைட்டர் டேரக்டர் சினிமேடர் எல்லாமே ஒரே ஆள் தான் ஸோ அவர் இந்த படத்தை ஃபுல்லாக ரொம்ப லோ பட்ஜெட்டில் க்ரியேட் பண்ணி ஏன்னா ஒரு வீடியூவில் மட்டும் தான் அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைஸாக தான் வந்து என்டையர் படத்தை எடுத்திருப்பாங்க கேமரா ஃபுட்டேஜ் வைஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் மூவி ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பார்க்குது எல்லாமே வந்து இந்த கேமரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும் ஸோ அது மேபி சில பேருக்கு பிடிக்காமலாம் போனால் ஆனால் இதுதான் என்டையர் மூவியில் ஏன்னா ஃபுல் பார்க்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ மிட் நைட்டில் என்ன நல்லா நடக்குது என்டைய வீட்டில் சில பெனார்மல் ஆக்டிவிட்டியெல்லாம் நைட்டில் நடக்கும் அண்ட் அதெல்லாம் டாப் மோஸ்ட் ஸோ இதுக்கப்புறம் இந்த மூவி ஹிட் ஆனதுலேருந்து அப்படியே ஒரு என்ன ஃப்ரான்ச்சைஸே கொண்டு வந்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக இதுக்காகவே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லாங்குவேஜ் பேரியரே இருக்காது ஏன்னா ரொம்பலாம் மாட்டாங்க வெறும் ஃபுல்லாக அந்த கேமரா ஃபுட்டேஜாக தான் காமிச்சுட்ருப்பாங்க அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஒரு ஒன் இடத்துல இருக்கிற தி எக்ஸாசிஸ்ட் மூவி தான் நைன்டீன் செவன்ட்டி த்ரீல வந்த மூவி அண்ட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் டாப் மோஸ்ட் ஆன ஒரு ஹாரர் மூவியாக இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஏன்னா இதுதான் அந்த ஹாரர் ஸ்கேலில் மோஸ்ட் கொண்டு போயிட்டாங்க ஸோ ஒரு ஹாரர் மூவியில் பெஸ்ட்டு இதில் வந்து இந்த படம் தான் வந்து நாமினேட் ஆகிடுந்தது ஆஸ்கரில் அந்த டைம்லேயே ஸோ அதனால் இந்த படம் அவ்வளோப்போ லைக் ஆக்டிங் வைஸ்லேருந்து எல்லாமே நல்லபடியாக கொண்டு போயிட்டாங்க ஸோ படத்துக்கு டிபிள் எயிட் பாயிண்ட் ஒன் நைன் இந்த படம் நம்ம தமிழ் டப்ளியூவும் அவைலபிளாகவும் இருக்குது ஸோ மெயினாக இந்த படத்தை நீங்கள் என்ன கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு டிமானிக் ஆக்டிவிட்டி ஒரு ஃபேமிலி உள்ளே நடந்துருக்கும் அண்ட் அங்கே தான் வந்து நம்ம ஹீரோ ஒருவர் அவர் தான் வந்து இந்த எக்ஸமெல்லாம் பண்ணுறாரு ஸோ அவர் அதை பண்ணுறாரா இல்லையா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக தெரிஞ்சுக்கலாம் அகைன் இது வந்து கிளாசிக்கலான ஒரு மூவி ஸோ இப்போ கூட பார்த்தா அந்த பயம் இருக்குமான்னு கைஸ் அப்போதுலேருந்து அந்த டைம்ல சிஜே கூட இல்லாமல் எப்படி அந்த பர்ஃபெக்ஷன் வரைக்கும் அவங்க கொண்டு போயிருக்காங்க இன்னும் யாருக்குமே தெரியாது அதுக்காகவும் இந்த படத்தை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ தட்ஸ் ஆல் கான் டோட்டல் டாப் ஃபைவ் ஆன மோஸ்ட் ஸ்கேரியஸ்டான ஹாரர் மூவிஸ் அண்ட் மெயினாக வந்து இன்கேஸ் வேறு ஏதாச்சும் ஹாரர் மூவி நீங்கள் பார்த்து இதுதான் உங்களுக்கு டாப் மோஸ்ட் ஒரு பீக் ஸ்டேட்டில் இருந்துது தான் அது கூட டெஃபினெட்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணலாம் அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இட் ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆன மூவி கூட பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது நான் இன்னும் அதை பார்க்கல இனிமேல் தான் பார்க்க போகிறேன் அண்ட் வேறு ஏதாச்சும் நல்ல ஒரு ஹாரர் மூவி நீங்கள் பார்த்து அதான் இதுலேயே செம்மையாக இருக்கப்படும் தான் அதை அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ டெஃபினெட்டாக அதை நம்ம எல்லாருமே கமெண்ட்ஸ் படிக்கும் போது அப்படியே பார்த்துடலாம்